காசி ஐயா நெல்லு புது துணி பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு உன் பொண்ணை சாணியில் அனுப்பு சரி ஏய் உன் பிள்ளையை சீக்கிரம் புது துணி கட்டிட்டு வர சொல்றீ ஓடி சீக்கிரம் வர சொல்றீ இந்த புது துணியை போட்டுக்கிட்டு சாணியில் கிளம்பு டேய் நெல்லு மூட்டையை இறக்கி போடுறா நான் போக மாட்டேன் சீக்கிரம் வர சொல்றா. ஏ ராக்காயி சீக்கிரம் அழைச்சிட்டு வாடி. செத்த பொறுங்க ஏசமா, இப்ப வந்துருவா. ஐயா மறக்கலாம், போ கரங்கடி, சீக்கிரம் கிளம்பிடி. நான் போக மாட்டேன், நீ என்ன வருத்தத்துல கருத்த வந்து செத்துடுவேன். ஊர்கட்ட சிரிக்கி, நீ போலன்னா ஐயா மருந்து சும்மா விட்டுறாங்க. உள்ள பூந்து தலைமுடிய பிடிச்சு தர தர நினைச்சிட்டு போவாங்க. அந்த கொடுமையை வர என் கண்ணால பாக்கணும். நம்ம பழப்பு இப்படி ஆயிப்போச்சு, அதை மாத்த முடியுமா? நீ போலன்னா என்னையும் உங்க அப்பனையும் அந்த ஆண்ட கொண்டுடுவார். நீ அப்புறம் உனக்கு யாருடைய இருக்கா? நீ அனாதை ஆயிடுவேடி. டேய் காசி, நாய் மகளை இந்த நாட மாடுறாள். போய் அந்த கழுதை எடுத்துட்டு வாடா. டே ராக்காயி சீக்கிரம் அழைச்சிட்டு வாடி. போறேன். Good.
இரு, ஐயாவை பார்த்துட்டு வரேன். Ah!
சந்தோஷத்தை கெடுத்தவன்களை வாழ விட மாட்டேன். இந்த வருஷம் வெள்ளாமையில் அவங்களை அடக்குறேன், அடங்கல அடிச்சிடறேன். மூர்த்தி, என்னைக்கா இருந்தாலும் என் படுக்கைக்கு வரணும். மழை இல்லாம நாங்க தனியா தவிக்கிறோம், சீக்கிரம் மழைய கொடுப்பா. முடியுங்களா? வேகமா இருங்கடா, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள கொடுப்பாவிய கொடுத்தமோ இல்லையோ. வேகமா போங்கோ. நல்லா குடிச்சுக்கோங்கடா. தண்ணிய காலி பண்ணி தான் கோவலைய தருவீங்களாடா? வேலை தேடி நாகப்பட்டினம் போனீங்களா? என்னாச்சு? எங்க தலைவர, தெரு தெருவா ரோடு ரோடா அலைஞ்சாச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லையாமே. அப்படியா? பசி தாங்க முடியாம அழுத்து போய் உயிரை கையில பிடிச்சிட்டு வந்திருக்கோம். தலைவர, என் உசுறு உங்க கையில தான் இருக்கு. சுருக்கா ஒரு டீ ஒன்று போட்டுதாங்க.
போகாதே போகாதே பெண்ணே நில். நான் அரக்கனோ காமுகனோ அல்ல. உன்னை கவர்ந்து சென்று கலங்கப்படுத்தி விட மாட்டேன். உன் மீது காதல் கொண்டு ஆவலாக உன்னை கரம் பிடிக்க வந்துள்ளேன். நில், நிற்க மாட்டாயா? விட்டுவிடுங்கள் சுவாமி, நான் செல்ல வேண்டும். நான் தாமதமாக சென்றால் என் தந்தை என்னை தேடி வந்து விடுவார். வள்ளி, உனக்கு என்னை பிடிக்கவில்லையா? பிடித்திருக்கிறது சுவாமி. தாங்களோ கடவுள், மேல் சாதி, நானோ கீழ் சாதி, எங்கள் வேடர்குல ஆண்மகனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பெண்ணே, இது என்ன விசித்திரம்? இது என்ன கட்டுப்பாடு? எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. பெண்ணே, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று எதுவும் இல்லை. எல்லோரும் சமம். யாரும் உயர்வு தாழ்வில்லை. மூட சிந்தனையை உன் மனதை விட்டு அகற்று. என்னை உன் தந்தையிடம் அழைத்து நிறுத்தியா? நிறுத்தியன்றல்ல, பொம்மை நாட்டை தண்ணி நடத்தக்கூடாது. நிறுத்தியா? நிப்பாட்டு, நீ சொல்லாதயா, நாடகத்தை நடத்துங்க. கூப்பாடு போட்ட மரியாதை கேட்டோம். பெரிய மனுஷன பாக்குறேன். நில், போகாதே. இவ என்ன லூசா? போகாதே பெண்ணே, நில், நிற்க மாட்டாயா? உன் மீது காதல் கொண்டு உன்னை கரம் பிடிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். நில் பெண்ணே, நான் அரக்கனோ காமகனோ அல்ல. உன்னை கவர்ந்து சென்று கற்பழித்து விட மாட்டேன். உன்னைத்தான் பெண்ணே. நில், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அம்மா, குறும்ப. ஏய், யாரடி நீ? எதுக்கு என்ன அடிச்ச? உன் காதலி விளக்குமாறு பிஞ்சிரும். இதுதாண்டி நான் பிறந்த ஊரு. என்னம்மா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க வந்தது. இவனுக்கு முடி வெட்டி ஒரு வாரம் தான் ஆகுது. உங்களுக்கு முடி வெட்டி ஒரு மாசம் ஆகுது. இன்னைக்கு முடி வெட்டுற கிழமை வருவான். வந்த உடனே அப்பா முன்னாடி போவேன். குதிரை வேகத்துல வந்து வரிசையா நீங்களா நிக்கணும். வீட்டுல சண்டை போடுற மாதிரி அங்க வந்து சண்டை கண்ட போட்டீங்க, அதே இடத்துல தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். முடி வெட்டுற கிழமை வரான பாருங்க. அமரி, அப்பா முன்னாடி போற, பின்னாடியே வாங்க. இந்த மணி கடையை திறந்து போட்டு அடிக்கடி வெளியே எங்க போறான்? கடை இருக்கு, ஆளை காணமே. பெருசே, முன்ன மாதிரி இல்ல. நீ உஷத்துக்கு போற, உஷத்துக்கு வர. நாங்க வேலை வெட்டி இல்லாத உனக்காக காத்திருக்கணுமா? பையனுக்கு முடிய வெட்டு. சரி, உட்கார சொல்லு. அவன் உட்காந்து ஒரு மணி நேரம் ஆகுதியா? நான் இவனை சொல்லல, உன்ன சொன்னேன். என்ன சொல்லுவேன்? ஆறு மாசம் முடி முடிக்காத அளவுக்கு வெட்டி விடு. அப்ப மொட்டை அடிச்சிருவா? யோ, மொட்டை அடிக்கிறது கழுத்து வெட்டிடுவியா? நீ கிராப்ப வெட்டியா? முடிய வெறோட புடுங்கறியா? குழந்தை வலி தாங்க முடியாம ஓன அழுவறாயா? கத்திரியை மாத்தியா? வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கத்திரியை மாத்துங்கறானே. வில்லங்க முடிச்சாலு, அவன் சொல்றத கேட்டுதான் ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும், வேலை வெட்டிக்கு போகணும். உனக்கு பார்வை கம்மியா இருந்தா கூட தொழில் நல்லா சுத்தமா செய்யறியா?
எங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை. எங்க முப்பாட்டன் மைசூர் மகாராஜா தூங்கிட்டு இருக்கப்ப கத்தி எடுத்து மகாராஜாவை குத்துனாரா? அவரு தூக்கம் கெடாத மாதிரி அலங்காம சவரம் பண்ணி விட்டாரு. விடிஞ்சேந்திரிச்சதும் கன்னத்தை தடவி பார்த்த மகாராஜா எனக்கு சவரம் பண்ணி விட்டது யாருன்னு கேட்டாரு. எங்க முப்பாட்டனை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவத்துடுறா குதிரையனாரு. உங்க தாத்தா மேல ஏத்தி கொல்லவா? அரண்மனையில இருந்து குதிரை எவ்வளவு தூரம் ஓடி போய் நிக்குதோ அவ்வளவு பூமியும் எங்க தாத்தா பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாரு. இவன் பொய்ய மூட்டு மூட்டி அவுத்து போட்டுறானே. பெருசே அந்த சீப்ப கூடு. சீப்பாயா இது? சீப்பா இது? இந்த சீப்புக்கு பல்லுக்குதாயா? இந்த சீப்பை பத்தி கேட்டா ஒரு பெரிய மகாராஜா கதையை சொல்லி எங்களை உயிரோடு கொல்லுவேன். இந்த சீப்பை மாத்து. தலை எடுத்து முதல்ல கத்திரியை மாத்துனா சீப்பை மாத்துங்கிறானே இவனோட பெரிய இழவா போச்சு. சீக்கிரம் ஆகட்டும், என் பொண்டாடி வர்றதுக்குள்ள நிறைய வேலைங்க செய்யணும். குழப்பமா இருக்க. பெருசே இந்த கண்ணாடி உன் மூஞ்சுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன கணேஷ், உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடி வளர்ந்துகிட்டே இருக்க. இப்படி தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துனா முடி வளராம முருக மரம வளரும். வெட்டி மாலனப்பா. இன்னும் ஒருத்தர் இருக்கானா? பெருசே கண்ணாடியில முடி ஒட்டி இருக்கே, தொடச்சிட்டு போட்டு வெட்டு. ஓ, அதுதான் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதோ. தொடச்சிட்டு போட்ட மட்டும் தெரிஞ்சிருக்கு. கணேஷா, முதல்ல உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடிதான் வளர்ந்தது, இப்ப தலையே வளர்ந்துருக்கு. கணேஷ் எங்க போயிட்டான்? காசு கொடுக்கற நேரத்துல தலைமறை ஆயிட்டான் பாரு. சொன்னாங்கல்ல தள்ளி விடாதடா. ஐயா இரு இரு, நான் அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். டேய் ஆடாம அசையாம உட்கார்றா. பாப்பா முன்சாமி என்னோட முட்டாய் புடிங்கிட்டு என்ன தள்ளி விட்டான்ப்பா. வாங்கி கொடுப்பா. டேய் ஆடாதடா, பொப்ப மாதிரி ஆடி இருந்த எப்படிடா வெட்டுறது? வாங்கிட்டாப்பா வாங்கிட்டாப்பான்றல்ல, அம்மா கிட்ட சொல்லுப்பா. வாங்கிட்டாப்பா. பா வாப்பா. டேய் என்னப்பா வாய் உம்மி வெச்சிருக்க? தெருவில் அண்ணா பாகுதாண்டி செய்வோம், ரொம்ப ஆடாதடி, அப்புறம் வீடு பூந்துருவேன். வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் அருகே வந்தால் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். ஆயிரம் கண் போதாது வண்ண கிளியே, உன் குத்தால அழகை காண ஆயிரம் கண் போதாது. இதே பழக்க போச்சு. ஐயா உங்களுக்கு தினமும் வேலை கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மனதுக்கு பிடிச்ச மகாலட்சுமி உங்களை தேடி வந்திருக்கா. மாதையா சொன்னியா? உங்க கிரகமெல்லாம் நீங்க போராட்டம் நீங்குது தாயி. உங்க வீட்டுக்கு நல்லதே நடக்கும். பில்லி சூனியம் பாவம் போகும். இந்த மாதையா வந்த நேரம், அந்த மணிகண்ட வந்த நேரம், கஷ்டமெல்லாம் தீரும். ஒரு கும்பல் போடு மாதையா. சரி, இப்ப இங்க ஒரு முத்தம் விடு. எங்கடி போற? லூசு. ஆ
அம்மாவை மண்டி போட்டு வணங்கு. ஏய் வடிவு, இந்த கோயில் அப்படி என்ன விசேஷம்? தாமர, எங்க ஊர் விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த பூவை கொடு. மகளே, உன் விருப்பப்படியே காதலனை கைப்பிடித்து தீர்க்காயுசா 100 வருஷம் வாழ்வாயாக. ஆசாமிலாம் சாமியா வேஷம் போடுறதாலதான் இந்த நாடே குட்டி சோற போகுது. வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். இப்படி மரத்துக்கு மரம் தாவர குரங்கெல்லாம் வாழ்த்தக்கூடாது. யாரா அது மரத்துல? இவனுங்களா? யாரா அது கேக்குறது? எந்த பையடா மரியாதை எல்லாம் பேசுறது? இறங்கி வாடா. மூஞ்சி நல்லா பாத்துக்க. நான் தான் கதிர். எனக்கு இன்னும் வேலை முடியல. வேலை முடிஞ்சதை இறங்கி வரேன். அங்கேயே நில்லு. கண்ட கண்ட சிரிக்கையில் வந்து சாமி கும்பிட்றாளுங்க. இதெல்லாம் தொடக்கூடாதுங்கிற அறிவே இல்லை. யார் யார் என்னென்ன செய்யறது, எந்தெந்த இடத்துல கை வைக்கிறதுன்னு கொஞ்சம் கூட முறை இல்லாமல் போச்சது பயல்களுக்கு. இதெல்லாம் அதிகப்படி நிறுத்திக்கோங்க. யோ, மரியாதையை பேசு. மானம் கேட்டோம். என்ன என் பெரிய முறையை கண்ட? நாங்கள் சாமியை கும்பிட்டா சாமி என்னை கோச்சிக்குமா? இல்லை நாங்கள் சாமியை தொட்டா சாமி ஓடி போயிருமா? நாங்க சாமியை கும்பிடுறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? இஷ்டப்படுற யார் வேணாலும் வந்து சாமியை கும்பிடலாம். இனி இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்க, கை கால் இருக்காது. ஜாக்கிரத. கை கால் இருக்காதா? பாத்துருமடா. கை கால் தான், நல்லா பாத்துக்க. கையை பட்டதும் பாரு. உன் ஜாதகம் இதுதானே? சாமி என்ன எவ்வளவு பேசிக்குவோம்? ஜாதகத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறியா? துல்லியமா பார்க்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே. 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே. 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5 ரூபாயெல்லாம் அதிகம் சாமி. அதெல்லாம் அயோக்கிய பையில கேக்குறது. நான் வாங்குறது 4 ரூபா தானே. 4 ரூபாயா? யோ, 4 பேர் 4 விதமா பேசுவாயா? நான் வாங்குறது 3 ரூபா தான். ஆம்பளைக்கு 2 ரூபா, பொம்பளைக்கு 1 ரூபா. சரி, பேசுறாரு பேச்சு. ரேட்டை குறைக்கிறியா? உனக்கு பரிகாரம் தாண்டி. உன் பேர் முருகேசன் தானே? அம்மா, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானே பிறந்த? அம்மா, இன்னும் 2 நாள். எப்படி 2 இரவு, ஒரே ஒரு பகல் தான். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியாயிருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உயிர் வேணும்னா பரிகாரம் பண்ணி ஆகணும். அப்படியா? ஆமா. என்ன பரிகாரம்? என்ன பரிகாரமா? பலதானிய பரிகாரம்னு பேரு. இது சரியா வராது, நீ ஒத்துக்க மாட்டேன். சொத்தை விட்டா பரிகாரம் பண்றேன். தயவு செய்து ஏதாவது பண்ணி விடுங்க. அப்ப இரு, கொஞ்சம் பொறு. இந்த மாசத்துக்கு என்னென்ன கேட்டா? சாமி, யார்கிட்ட பேசிக்கிட்டீங்க? அம்பாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன் ஜௌரியத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. 2 பட்டுப்புடவை, 2 பட்டு வேஸ்டி, சரி, 1 மண்டவெல்லாம், 2 குண்டாவில், 2 படி துவரம் பருப்பு, 2 படி பச்சரிசி, கொஞ்சம் கிசுமிசு பழம், பசுமாட்டு நெய் ஒரிஜினலா இருக்கணும், கலப்படம் இருக்கப்படாது, 1 தார் ரசாலி பழம், அதுல லேசா பழத்த பச்சை நாடா பழம் 3 வேணும். அது யாருக்கு? அது சின்ன அம்பாள் வம்பு பண்ணும், அதுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து கொடுத்தீங்கன்னா 1 வழி பண்ணலாம். பயங்காட்டுறானே. 1 வெள்ளி அண்டா, 2 பித்தளை குண்டா, இதெல்லாம் வண்டியில ஏத்தி விட்டா போதும். ஆனா இப்ப அவசர தேவை. 1 படி பச்சரிசி, 2 படி தோரம்பருப்பு, 1 சுங்குடி சேலை, 1 ரோசாப்பாலை. சாமி, பரிகாரம் எனக்கு தானே? என்ன பரிகாரம் எனக்கா? பரிகாரம் அம்பாளுக்கியா? அம்பாளுக்கு பரிகாரம் பண்ணாத்தான் நீ இந்த அம்பாளோட சல்லாபம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வீட்டுல மரணம் சம்பவிக்க முடியா? சாமி, சீக்கிரம் பரிகாரம் பண்ணுங்க சாமி. உயிர் மேல ஆசை இருக்குல்ல, பண்ணாம எப்படி இருப்ப? மறுபடியும் நான் திரும்பி பரிகாரம் முடிச்சு வரும்போது கிழக்கு, மேற்கு, தெற்கு எல்லா வாசலையும் அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. ஏன்னா எந்த வாசல் வழியா எமன் வந்து தாக்குவான்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீ சாப்பிடும் போது கொஞ்சம் நிதானமாவே சாப்பிடு. ஏன் சாமி? ஒவ்வொரு பருக்கையிலையும் எமன் பூந்து தொண்டையை நெரிக்க வாய்ப்பு இருக்கு. சாமி, நான் பரிகாரம் முடிக்க வரைக்கும் சாப்பிடுறதே இல்ல. ஏன்னா பிரச்சனை அப்படி இருக்கு. பரிகார ஜாமான் எல்லாம் மூட்டையை கட்டி வச்சாச்சா? ஒண்ணு விடாம கட்டி எடுத்துக்கிட்டு வா. யமனுக்கு பயப்படு, யமனுக்கு பயப்படு.
சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சாமி. பின்னாடி இருக்க மூணு கதவையும் உடைச்சிட்டு சுத்தமா செங்கலை வச்சு அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருக்க சாமி. நான் இந்த பக்கம் போலாமா? இந்த பக்கம் போகலாம். எத்தனை நாள் போகலாம்? ரெண்டு இரவு ஒரு பகல். அதுக்குள்ளேயே நான் பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துருவேன். அதையும் மீறி நீ போனீங்கன்னா எனக்கு முன்னாடி பாதை சனி ஒன்ன பிடிச்சிருவான். அப்புறம் உன் குடும்பம், அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. வரட்டுமா? வாங்க சாமி. நீங்க வர வரைக்கும் நான் இந்த வாசலையே மிதிக்க மாட்டேன் சாமி. அதுகளை வாழ வைக்கணும்னா நீ நான் சொன்னதை கேளு. சரிங்க சாமி. எனக்கு ஏகப்பட்ட பரிகாரம் கிடக்கு. என்ன தூக்கி போட்டு ஊஞ்சல் ஆடும் ஒன்னு தாய். சூட ஏத்தி பூவ தூவி பூத போடுடா. ஓன் தலைய காட்டி தண்ணி சாமி ஆதி வாங்குடா. இந்த ஹீரோ இருக்கும் அந்த காலம் வரைக்கும் எங்க மண்ணே மணக்கும். எங்க அப்பா அத்தா அண்ணன் தம்பி புள்ள குட்டி வாழ்க்கை சேரக்கும். குச்சி வீடு ஆக போகுதே. அட ஆசைப்பட்ட எல்லாம் வந்து சேர போகுதே. நீ எல்லாம் புதுசா வந்து சேரும் நினைச்சா. இந்த ஆத்து தண்ணி ஆத்து தண்ணி ஆத்து தண்ணி அம்மா மனசா. பாவி பயலுக்கு ஆயிரம் கண்ணு ஆயிரம் காது. வீட்டு வாசல்ல போய் இறங்கினா நமக்கு சம்மதியா வளர்ந்துட்டானான் நம்மளை நடுவீதிக்கு கொண்டு வந்துடுவான். சனிய வளம் போனா என்ன இடம் போனா என்னன்னு ஒதுங்கி இருந்தாலும் வழிய கூப்பிடுறான். என்ன வம்ப உண்டாக்க போறானோ? மரியம்மா நீதாம்மா காப்பாத்தணும். வாங்க பண்ண கும்பரம் பெரிய தம்பி உள்ள வாங்க. கும்பரம் பெரிய தம்பி உட்காருங்க. இந்த சனி என்ன வந்திருக்கானா? பம்ப விலை கொடுத்து வாங்குறவனாச்சே. பண்ண நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மெல்லமாக வரீங்க. நீங்கள் இந்த சங்க உறுப்பினர் இல்லை, அதனால் உங்களை நான் மன்னிக்கிறேன். நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நான் தலைவரானதும் நம்ம பக்கத்தில் இருக்க மிராசுங்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் இன்னும் சேரலை. நானும் சேர்ந்துறேன். ரொம்ப சந்தோஷம். வ
பெரிய தம்பி தூண்டில்ல பண்ண விழுந்துட்டான். இனி நம்ம காலையும் விழுந்துதான் ஆகணும். பண்ண விவசாய தொழிலாளர் சங்கத்துல சேர்ந்துட்டோன்ற திமிரல உங்க ஒரு கூலிக்கார பசங்க என்னையே எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டானுங்க. தான் பக்கத்து ஊரான்களே தலைவரால அடக்க முடியலன்னு மத்த மராசிங்க குறை சொல்றது எனக்கு அவமானமா இருக்கு. அவன்களை அடக்கி ஒடுக்கணும். சரி பிரியதம்பி, அந்த பயல்களை இடுப்புல வேட்டி கட்ட விடாதீங்க, செருப்பு போட விடாதீங்கன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நீங்க மட்டும் கேட்கல. அதோட விளைவுதா இப்ப அவனுங்க சமத்துவம் பேசிக்கிட்டு வேட்டி வாங்கணும், சட்டை தைக்கணும், செருப்பு போடணும்னு கூலிய உயர்த்தி கேட்கறானுங்க. நீங்களும் மறுபேச்சு பேசாம குடுத்துக்கிட்டே வரீங்க. சுத்தி வளைச்சு நம்ம தலையிலேயே கை வச்சுட்டானே. பெரியதம்பி உங்களுக்கு தெரியாது இல்ல, அவனுங்களுக்கும் நாலு விஷயம் தெரிய வந்துட்டு. யாரும் உயர்வு தாழ்வு இல்லை, எல்லாரும் என் நாட்டு மன்னர்கள்னு அரசாங்க சட்டம் சொல்லுது. நான் சட்டத்தை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என்னையா பொல்லாத சட்டம், சட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்க. நமக்கு எது நல்லதுன்றத பாருங்க. இப்ப எங்க ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம், என் கூடிதான் பறக்குது. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு எதுவும் மாறக்கூடாது, பயப்படக்கூடாது. அவனுங்களை அடிச்சு ஒடுக்கணும். அவனுங்க என்னைக்குமே அடிமையாதாய வாழணும், தலைமுறவே கூடாது. சட்டம் நீதி நேர்மன் அவங்களை நமக்கு சமத்துவமா உட்கார வச்சுட்டா அப்புறம் நமக்கு யார் வேலை செய்வாங்க? நாம எப்படி விவசாயம் செய்யறது? நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தை அடிமைப்படுத்துறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரன்ற பேர்ல சாதியை உருவாக்குனாங்க. சாதின்ற கட்டுமானத்தை விட்டுட்டா நாம வசதியா வாழ முடியாது. அப்புறம் ஆத்துல தண்ணி வந்துட்டு விவசாய வேலையை ஆரம்பிக்கணும். விவசாய தொழிலாளர் சங்கத்தானுங்க மிராசிங்களை சந்திச்சு எட்டனா கூலியை உயர்த்து கொடுத்தாதா எங்க ஆளுங்க வேலைக்கு வருவானுங்கன்னு மிரட்டல் விட்டுருக்கானுங்க. உங்ககிட்டயும் வந்தானுங்களா? டீ கடைக்காரன் வந்து எட்டனா கூலியை உயர்த்தி தரணும்னு கேட்டான். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு தான் தர முடியும்னு சொன்னேன். விலைவாசி ஏறிட்டு அப்படி இப்படின்னு புலம்பினான். நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இல்லையே, நீங்க எட்டனா சேர்த்து தர ஒத்துக்கிட்டதா தகவல் வந்தது? ஐயோ சத்தியமா இல்ல தம்பி. பண்ண நீங்க நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துட்டீங்க, இனி ஏன் உத்தரவு இல்லாம கூலியை உயர்த்தி தரக்கூடாது. சரிங்க புரியுது. அஞ்சு மாசமா வேலை இல்லாம அரை வயிறும் கால் வயிறும் கஞ்சி குடிச்சு உயிர் வாழ்ந்தான். ஆத்துல தண்ணி வந்துட்டு இனி வயிறார சாப்பிடலாம்னு நினைச்சா படுவாய்ப்பைய பெரிய தம்பி நமக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு மிராசுகளை தடுத்து நம்ம வயித்துல மண்ணலி போடுறான். இனி நாம எப்படி உயிர் வாழ்றது? பண்ணையா நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேருவாருன்னு நான் கனவு கூட நினைக்கல. தலைவர பெரிய தம்பிக்கு பயந்து தான் சேர்ந்திருக்காரு. பயந்தோ பயப்படாமலோ சேர்ந்துட்டாரு. இனி நான் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். காளிமுத்து, எரியற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி? மிராசுதாரங்க எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான். கூலிக்காரங்க எப்போது கூலிக்காரனாவே இருக்கணும். அவங்க கொடுக்கற கூலி அன்னை சோத்துக்கு தான் பத்தணும். அடுத்த நாள் மறுபடியும் அவங்ககிட்ட கையாந்தணும்னு நினைக்கிறாங்க. நாம எட்டனா கூலி சேர்த்து கேட்கறது அவங்களுக்கு பொறுக்கல. நமக்கு வேலை கொடுக்காம பட்னி போட்டு அடக்க பாக்குறாங்க. அவங்க அடக்க முறைக்கு நம்ம ஒருபோதும் பணியக்கூடாது தலைவரே. வேலையில்லா காலத்தில் பட்டினி கிடந்து சாகாமல் இருக்க நம்ம நாலு காசு சேர்த்து வைக்கணும். அதுக்கு எட்டனா கூலியை உயர்த்தி வாங்கணும். நேற்று வரைக்கும் நம்ம சங்கத்தில் இருந்து பலன் அனுபவிச்ச குடியானவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க சங்கத்தில் போய் சேர்ந்துட்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது தலைவரே. நம்ம சங்கம் தானே போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைச்சிது, வேலை செய்கிற இடத்துலயே கூலியும் கொடுக்க வச்சுது. அவங்களுக்கு அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையே. அதுதான் சாதி மயக்கங்கிறது. அவங்கள விட நீங்கள் வசந்தவங்கடா. நீங்கள்லாம் நம்மளுடன் போதை ஏற்றி விடும்போது அவங்களை பெருமை பிடிபடாது. என்ன பண்ணுறது? இல்லாத சாதியை சொல்லி மிராசங்க உசுப்பேத்தி அவங்க கட்டியிருக்கிற கோமணத்தையும் உருவ போகிறது அவங்களுக்கு தெரியல. குடியான கூலிக்காரங்க கொஞ்சம் பேர் தான், அவங்களும் சில்லுண்டி மிராசுகளுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. பண்ணைக்கு ஆள் பத்தாது. அதனால பண்ணைக்கு பெரிய தம்பி வெளியூர் ஆட்கள் அனுப்பி வைப்பான். அதை பத்தி நம்ம யோசிக்கணும் தலைவர. வெளியூர் ஆட்கள் வந்து அவங்க நம்ம வேட்டை அடிப்போம். உள்ளூர் ஆளை வச்சுதான் வேலை செய்யணும்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்க. மிராசுங்க சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல. உத்தரவு என்னைக்கு மதிக்க போறாங்க? வெளியூர் ஆட்களை கூட்டு வந்தா நம்ம தடுக்க வேண்டாம். தாசில்தார்ட்ட மனு கொடுப்போம். அதிகாரிங்க என்னைக்கு கூலிக்கார பக்கம் நின்று இருக்காங்க? அப்படியே அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்குல்ல பண்ண நடவு நட்டு அறுத்துருவாரு. நம்ம தடுக்க போனா அடிச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? பயந்தா எப்படி வாழ முடியும்? அக்கிரமத்தை ஜெயிக்கணும்னா நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். பாவாடை சொல்றதுல காரணம் இருக்கு. பெரிய தம்பி எதுக்கு நுழைஞ்ச வெளியூர் ஆட்களை தான் அனுப்பி வைப்பான். நம்ம ஜாக்கிரதையை போய் தடுக்கணும். எந்த கொம்பை பாத்துவோம். மம்முட்டி, அறுப்பருவா, வெட்டருவா, கடப்பார, கோடாரின்னு ஆயுதத்தை வச்சு வேலை செஞ்சு வாழ்றவங்க நாம. நாம ஆயுதத்துக்கு பயந்தா வாழ முடியுமா? நம்ம பொழப்புல மண்ணெளி போட வர அடியாட்கள் எல்லாம் அடிச்சு விட்டுவோம். சாதியை வச்சு கூலிக்காரங்களை பிரிச்ச ராமனுசா வந்தானா அவன் மண்டே உடைப்போம். அவனுங்க என் சந்தோஷத்தை கெடுத்து என் ஆட்களை அடிச்சு எனக்கே எமன் சவால் விட்டுருக்கானுங்க. நான் எதிர்பார்த்த நேரம் வந்துட்டு அவனுங்க பட்டினி கிடந்து சாகட்டும். ராமானுஜம்,
பண்ணைய நம்ப முடியாது. டீ கடைக்காரன் ஊரை கூட்டிட்டு வந்து பசி பட்டினின்னு பேசினானா இவன் இறங்கிடுவான். நீ கூட இருந்து இறங்காம பார்த்துக்கோ. சூழ்நிலையை பார்த்து நீயே ஒரு கலவரத்தை உருவாக்கு. அது நமக்கு வெற்றியா முடியும். பிரச்சனை பண்றதுக்குனே வரானுங்க. அவனுங்க பேச்சுல நியாயம் இருக்கு, அது இருக்கு இருக்குன்னு மயங்கிடாதீங்க. அவனுக்கு வேலை செய்ய தான் செய்யட்டும், ஆனா அதே பழைய கூலிதான் தருவோம்னு கண்டிச்சு சொல்லிடுங்க. உங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் இல்ல, போயிடுங்க. வீணா நெல்லு குறமாயிடாதீங்க. என்ன முத்துச்சாமி அடிக்க ஆள் தட்டிட்டு வந்திருக்கியா? பொன்னையா, வேலை செய்யறது எங்க வேலை, சண்டை போடுறது எங்க வேலை இல்ல. சும்மா தற்காப்பு தான் கம்பெடுத்துட்டு வந்திருக்கோம். என்னைக்காவது உங்க முன்னாடி கை உயர்த்திருக்குமா? அப்ப வேலை செய்தான் வந்திருக்கீங்களா? தாராளமா செய்யுங்க, அதே கூலிதான். எட்டனா உயர்த்தி தரமாட்டேன். இஷ்டம்னா செய்யுங்க, இல்ல வந்த வழியே போயிடுங்க. பத்து வருஷமா கூலியை உயர்த்தவே இல்லைங்க. விலைவாசி வேற ஏறிட்டே போகுது. ஒரு படி அரிசி 3 ரூபாய்க்கு விற்குது. 5 ரூபாய் இருந்தா தான் ஒரு வேளை சோறே சாப்பிட முடியும். நீங்க கொடுக்கற ஊழிய ஒரு வேளை சோத்துக்காது பத்த வேணாம் ஐயா. உன் கஷ்டத்தை நீ சொல்ற, உனக்கு என் கஷ்டம் புரிய மாட்டேங்குது. போறோம் பூச்சி மருந்து வேலையெல்லாம் கடுமையா ஏறிட்டு புயல் வெள்ளம்னா பயிரெல்லாம் சேதமாயிடுது. கடனை உடனே வாங்கி நிலத்துல போட்டுட்டு திருப்பி எடுக்க முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நெல்லு விலையா அரசாங்கம் போன வருஷம் உயர்த்தி கொடுத்துருக்கு, அதனாலதான் கூலியை உயர்த்தி கேட்கறோம். அதுவும் எட்டனாதான் உயர்த்தி கேட்கறோம். நெல்லு விலையை உயர்த்தணும்னு உங்களோட சேர்ந்து நாங்களும் தானே போராடணும். அரசாங்கம் நெல்லு விலை உயர்த்திருக்கும் போது நீங்களும் கூலி உயர்த்தது தானே முறை? ஏய் இஷ்டம் வந்த வேலை செய்யுங்கடா, இல்லை நிறைய கட்டுங்கடா. ஐயா பெரிய மனுஷா, நாங்கள் உங்ககிட்ட பேசல, எங்கள் பண்ணையா கிட்ட பேசிக்கிறோம். நீங்கள் பொத்திக்கங்க. இவங்களை முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லியா? இந்த அடாவடி எல்லாம் வேண்டாம், மரியாதையா பேசு. என்னடா பண்ணுவ, என்னடா பண்ணுவ? வாய பொத்திக்க, இல்ல வாய் இருக்காது. அதரே பண்ணையா, அவனை முதல்ல துரத்துங்க, இல்ல உங்க குடியை கெடுத்துருவான். சும்மா என்னால கூலி உயர்த்தி தர முடியாது, நீங்க போகலாம். உள்ளூர் ஆட்கள் இருக்கும் போது வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு, நாங்க தடுப்போம். இவனுங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இவனுங்களால நம்ம மனுஷன் மரியாதைய பேசுங்க, இல்ல மரியாதை கட்டும். என்னடா பண்ணுவ பாரதேசி பயல்களா? Thank you.
அந்த காரங்களை போட்ட போடு, இனிமே நம்ம கிட்ட வாழாட மாட்டாங்க பாரு. சரி ஐயா. எல்லா இடத்துலயும் சாதி ஆட்டம் போடுது. ஏதோ இந்த அளவுக்காக சிகிச்சை அளிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். உண்மையா அடிபட்ட எங்களை தலையில போட்டு கோர்ட்டை ஏமாத்த அடிபட்டதா வேஷம் போற ராமானுஜம் குரூப்புக்கு கட்டில் கொடுத்துருக்காங்க. இதுல போலீஸ் பாதுகாப்பு வேற. கட்டில் கேட்டு போராட வேண்டியதானே? எல்லாத்துக்கும் போராடணும்னா மனசு கஷ்டமா இருக்கு. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? இந்த நாட்டுல பிறந்ததே பாவமா? வருத்தப்படாத கதிரே, இந்த நிலைமையை மாத்திடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? கலவரத்தை நீங்க பண்ணிட்டு கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட கிழிச்சு போட்டான். இதெல்லாம் பெரிய தம்பியோட வேலையா தான் இருக்கும். அப்புறம் கோர்ட்டுக்கு போவோம்னு மிரட்டி வேற கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். எல்லா ஊர்லயும் நம்ம தொழிலாளர்களுக்கும் பெரிய தம்பியோட சங்க அடியாட்களுக்கும் அடிதடி நடந்துட்டு வருது. நம்ம சங்கம் தான் கலகம் ஒன்று பண்றதா பெரிய தம்பி பேப்பர்லயே செய்தியை கொடுத்துட்டான். நம்ம எம்எல்ஏக்கள் நம்ம ஊர் அமைச்சரை சந்திச்சு நம்ம தாலுகா நிலவரத்தை எடுத்து சொல்லி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பும் முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஊர் அமைச்சர் எல்லா ஊருக்கும் போலீஸ் பாதுகாப்பும் உடனே முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காரு. வாங்க சார். அந்த பரதேசி பயலுக கிட்ட போய் அடி வாங்கிருக்கீங்களே? நாங்க அடி வாங்கிருக்கோமா? நல்லா ஏமாந்துட்டீங்க. நாங்க எங்க ஆளுங்களோட வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த கீழ் சாதி பசங்க எல்லாம் ஒண்ணா வந்து எங்க ஆளுங்களை விட்டுட்டு உங்க ஆளுங்களை வச்சு வேலை பாக்குறீங்கன்னு எங்களை அடிச்சானுங்க. அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் சொல்றதுக்காக ஒரு சின்ன ஜோடனை அவ்வளவுதான். அவனுங்களாவது எங்களை அடிக்கிறதாவது, நாங்க அடிச்சு அடிக்கதான் அவனுங்க குத்துயும் கோளருமா கிடக்குறானுங்க. சபாஷ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பயலுக்கு மிச்சம் இருக்கிற உயிரையும் நான் போய் எடுக்கிறேன். சொந்த வயல்ல வேலை செய்யறவங்களை தடுக்கிறதுக்கு யாரா அதிகாரம் கொடுத்தா? எவ்வளவு திமிர் இருந்தா அவங்களை அடிச்சு விரட்டிருப்பீங்க. நாங்க யாரையும் அடிச்சு விரட்டல. வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்க போன எங்களை அடிச்சு விரட்டினது அவங்கதான். கலவரத்தை பண்ணிட்டு என்னடா இங்க வந்து கதை விடுறீங்க? ராமானுஞ்ச ஆட்களை வேலை செய்ய விடாம தடுத்து அவங்களை பலமா தாக்கிருக்கீங்க. பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்களை பலமா அடிச்சு போட்டிருந்தோம்னா எங்களை இப்படி அடிச்சு அநியாயம் பண்ணது யாரு? எங்க ஆளுங்க இப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவன்களை பிடிச்சு எழுதிட்டு போங்கயா. போலீஸ் ராஜம் ஒழிங்க, போலீஸ் ராஜம் ஒழிங்க, போலீஸ் ராஜம் ஒழிங்க, போலீஸ் ராஜம் ஒழிங்க, போலீஸ் ராஜம் ஒழிங்க. அப்பா யாருமே இல்ல, இன்னைக்கு நிம்மதியா குளிக்கலாம். ஏய் சும்மா இரு. ஏய் ஏய் அடிக்கடா.
அடிப்பட்டு கிடக்கிற நேரமா பார்த்து வந்து கொண்டு போட்டிருக்கான். அவனை கொண்டுட்டு தான் பூ அழிக்க இருக்கணும். வாங்கடா இது உங்க ஊர் பெட்டி கடை சட்டமோ? அது எந்த சட்டமா இருந்தா உங்களுக்கு என்ன, முதல்ல 10 ரூபாய் வாங்க. ஓஹோ, இந்தாங்க 10 ரூபாய். அப்படியா? செய்வனை சேர்வரன் யாருன்னு காமிக்கிறேன். கிராமவாசிகளுக்கு தெரிவிப்பது என்னன்னா, விவசாய தொழிலாளர்களுக்கு எட்டனா கூலிய உயர்த்தி கொடுக்க முடிய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஏய், தப்படிக்க அதை நிறுத்து. இந்த ஊர்ல எல்லாம் தண்டரா போடக்கூடாது. குத்தோட குத்தே
தேத்தி வெட்டு கத்தி கண்ணால குத்தி கிழிச்ச வரும் வெள்ளை கட்டி நீ ஓ மாம கிட்ட மல்லு கட்டி டீ 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 கொடி கட்டு குத்து குத்து குமா குத்து கூட்டத்தோட குத்து எப்படி தொட்டம் பாத்தியா பொறாம மனப்பொண்ணுக்கு தெரியாமல ஊருக்கே தெரியாம கல்யாணம் பண்ணலாம் ஆனா பொண்ணுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண முடியுமா அப்படியா பேசுறான் பொண்ணு யாரு இது கேக்குறவ தான் பொண்ணு ஆமா இந்த நினைப்பு எத்தனை நாளா உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் மனசு கிடந்து தவிக்குது யாரு மனசும் கடந்து தவிக்க வேண்டாம் எனக்கு மாப்பிள்ள தயாரா இருக்கு எங்க எவன் காத்துக்கிட்டு இருக்கான் என்ன மீறி எவனும் உன் கைய பிடிக்க முடியாது அப்படி மீறி பிடிச்சா அவனுக்கு கை இருக்காது
கீவலூர்ல என் முறை மாப்பிள்ள காத்திருக்காரு. அவர் வெட்டருவா வீச்சு அந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். வார்த்தையை உசாரா விடுங்க, அப்புறம் கை கால் இல்லாம போயிடும். அவனை கட்டிக்க மாட்டேன்னு நீ மூக்கு சிந்தி ஒப்பாரி வச்சதே எனக்கு தெரியும். நான் மூக்கு சிந்தினத யாரு வந்து சொன்னா? உன் வீட்டு பக்கம் வீசின காத்து வேகமா வந்து என்கிட்ட அப்பவே சொன்னது. வைத்தியம் இருக்கு, தனியா வரியா சொல்லிதான? வாங்கப்பா கதிரு, வாங்க வாங்க. இந்தாங்க செலவு. வேணாண்ணே, நீயே கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி வீட்டுக்கு கீத்து விடுற. வேணாண்ணே பரவாயில்ல வச்சுக்கோங்க. தேவூர்லேருந்து கீத்துக்களை தூக்கிட்டு வந்துருக்கீங்க, கால் வலிக்கும், எதனாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. அட நீ வேறண்ணே, கால் வலியா பெருசு? மழைக்காலம் வந்துட்டு அண்ணன் இன்னும் வீட்டுக்கு கீத்து விடாம இருக்காருன்னு உன் வீட்டை பார்க்கும்போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். கீத்து வாங்கியிருக்கேன், போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் எவ்வளோ சந்தோஷமா தூக்கிட்டு வந்திருக்கோம். காசு கொடுக்குறிய. மழை வெள்ளம்னா நம்ம ஜனங்க ஒன்ற மாதிரி நீ தான் தெருவிலேயே பெருசா வீடு கட்டியிருக்க. மழை வெள்ளம்னா நம்ம சனங்க ஒன்றதுக்கு கோயில்லையும் விடமாட்டாங்க, பள்ளிக்கூடத்துலையும் விடமாட்டாங்க. அதுக்குதான் நம்ம சனங்க ஒன்ற மாதிரி வீடு கட்டணும்னு வைராக்கியமா சோத்துக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சாப்பாட்டு நல்ல வித்து இந்த வீடு கட்டுறேன். புயல் அடிச்சா நாமளும் போய் கோயில்லையோ பள்ளிக்கூடத்துலயோ ஒன்றோம், நம்ம உசுரும் விலை மதிக்க முடியாதுதான்.
நம்மளையும் அம்மா 10 மாசம் சுமந்துதான் பெற்றிருக்கா. நாம ஒண்ணும் புழுவுக்கு போறக்கல. கதிரு, நீங்க எல்லாம் துடிப்பா இருக்கிறது சந்தோஷம்தான். குனிஞ்சு குனிஞ்சு நாமெல்லாம் குடியிருக்க நல்ல ஒரு குச்சி கூட இல்லாம வாழறோம். நம்மள மண்புழுவா நினைச்சு மிதிக்கிறாங்க. இனிமே நாமளும் மனுஷங்க தான் காட்டும். ஆமாண்ணே. நெல் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைய நாள் நமது சங்க வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். நமது சங்கத்திலே உறுப்பினராகாமல் கலக கொடிபிடித்து தொழிலாளர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கும் இருவர் தங்கள் தவறை உணர்ந்து திருந்தி நமது சங்கத்திலே உறுப்பினராக இருக்கிறார்கள். இது தொடக்கம், இனி இது தொடரும். மிராசுகளும் அண்டிப்பிடைக்கும் தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் நல்லபடியாக விவசாயம் செய்ய முடியும். அதற்கு தொழிலாளர்களும் நம் சங்கத்திலே சேர வேண்டும். அப்படி சேராவிட்டால் இது கலவர பூமியாகத்தான் காட்சி அளிக்கும். வேலை கொடுப்பது நாங்கள், விளைவிப்பது நாங்கள், கூலியை நிர்ணயம் செய்வது மட்டும் நீங்களா? பரதேசி நாய்களா? யாரா கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? தலைவரே, இனியும் பெரிய தம்பியை உயிரோடு விடக்கூடாது. பெரிய தம்பியை கொண்டாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். ஆயுதத்தால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. அது நம்ம போராட்டத்தை திசை திருப்பிடும். நமக்கு நல்லதில்ல. இந்த பெரிதம்பி போனா இன்னொருத்த தலைவன் ஆவான். அவனும் நம்மளை அழிக்கத்தான் பார்ப்பான். சமத்துவமா? எல்லாம் ஒன்றா? ஏதோ புதிதாக கண்டுபிடித்ததை போல் பேசுகிறார்கள். ஆண்டான் அடிமை என்று காலம் காலமாக இருக்கும் வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வாழ மாட்டீர்கள் என்று எச்சரிக்கிறேன். நாங்கள் சாம தான பேத தண்டம் ஆகியவற்றை கரை கடந்தவர்கள். எங்களுடன் மோதி அழிந்து போவதை விட எங்களுக்கு அடிபணிந்து வாழ்வதே புத்திசாலித்தனம். ஆகவே கலகப்படி பிடிப்பதை விட்டுவிட்டு எங்கள் சங்கத்திலே சேர வேண்டும். பல நூற்றாண்டுகளை நம்மளை சொரண்டி சாப்பிட அனுமதிச்சிட்டோம். அந்த ருசி அவங்களை விடமாட்டேங்குது. நம்மளை அழிச்சுட வேணும், மிரட்டி அடிபணிய வைக்க பாக்குறாங்க. ரெண்டு பேரு சேர்ந்ததால எல்லாரும் சேர்ந்துருவானு நப்பாச. நாம் ஒற்றுமையான போராடின வெற்றி நமக்குத்தான். வீம்புக்கு போராடி உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று பகல் கனவும் காண வேண்டாம். சட்டம் என் சட்டை பாக்கெட்டிலே பத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. நல்லா எறிட்டோம், நல்லா எறிட்டோம். கருங்காலி பாவாட ஒலிங்க, கருங்காலி காலி முந்து ஒலிங்க, கலகக்கார பெரிய தம்பி ஒலிங்க. கருங்காலிங்க பெரிய தம்பி உங்களுக்கு அள்ளி கொடுக்க மாட்டான். அவன் சொன்னது கேட்டீங்களா? 5 படிதான் கூலி தருவேன்னு அடிச்சு சொல்றான். கால விழுந்தவங்கள தூக்கி விடுறது மிராசங்க பழக்கம் கிடையாது. எந்திரிக்க விடாம மிதிக்கிறதா மிராசங்க பழக்கம். இது நம்ம பல வருஷமா பாத்துக்கிட்டு வரோம். கெஞ்சி பார்த்து கிடைக்காம தான் இப்ப போராடுறோம். இது தெரிஞ்சும் எதுக்கு போய் நீங்க அந்த சங்கத்துல சேர்ந்தீங்க? நாளைக்கு காலையில நீங்க ரெண்டு பேரும் கலகக்கார பையன் ராமனுஷ் கிட்ட போய் நாங்க உங்க சங்கத்துல இருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு காத்திருக்காம வந்துருங்க. புரிஞ்சுதா? சரி, போயிட்டு வாங்க. ஐயோ 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 ஐயோ
யாரையும் முட்டி போட சொல்ல அஞ்ச கொடி எரிக்கிறீங்க போடா ஒண்ணு மத்தவங்க எல்லாம் எங்கயா அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க எங்கடா போனானுங்க ஏண்டா ராத்திரில அவங்க வீரத்தை காட்டுவீங்களடா உங்க பிச்சைக்கார விவசாய தொழிலாளர் சங்கத்தை விட்டு யாரும் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேரக்கூடாதா? சேர்ந்தா அடிச்சு கொன்னிடுவேன்னு மிரட்டுவீங்களா? கொலை மிரட்டல் 7 வருஷம் எல்லா பயல்களுக்கும் களிதான். நாங்க எவனையும் அடிச்சு மிரட்டல. போய் சொல்றேன், 7 வருஷம் சொன்ன உடனே பயம். அப்ப ஒண்ணு செய்யுங்க, மஞ்ச குடி எரிச்சதுக்கு 250 ரூபா அபராதத்தை கட்டிட்டு எல்லாரும் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துருங்க. என்னடா மௌனமா இருக்கீங்க? நீங்க சேரல? சேரலனா என்னடா ஐயாவே ஏத்து பேச. ஐயோ மச்சா மச்சா ஐயோ மச்சா. இந்த கோசத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துருங்க. இன்ஸ்பெக்டர், எங்களை அடிச்சு கொண்டாலும் நாங்க மாற மாட்டோம். காலங்காலமா ஆடு மாடுகளை போல ஆண்ட மாறு கொட்டில அடிமைப்பட்டு கிடந்த எங்களை கண் திறந்து மனுஷனா மாத்தினது எங்க சங்கம் தான். பெரிய தம்பி அவர் சங்கத்துல சேர வச்சு மறுபடியும் எங்களை கொட்டில் அடைக்க பாக்குறாரு. அது நடக்காது. கழித்தினாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரமாடா? கழித்தீங்கன்னு வேணாம கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு. முத்துசாமி வீராப்பாலாம் வேண்டாம், அழிஞ்சு போயிருவீங்க. அவங்க சங்க ஆட்களை அடிச்சதுக்கு உங்க எல்லாரையும் திருப்பி அடிச்சா அவன்னு பெரிய தம்பி துடிக்கிறாரு. நான் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும் தடுத்து நிறுத்தியிருக்கேன். 1 வாரம் அவகாசம் தரேன். ஒழுங்கு மரியாதையா நீங்க எல்லாம் அவங்க சங்கத்துல சேர்ந்துருங்க, இல்ல உங்களை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. வாங்கயா. அடியே உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சு அடி? 10 பவுன் பதக்க சங்கிலியோட பொண்ணு பார்க்க வந்தவன் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப இந்த வக்கத்தை பயல்கிட்ட மனசு கொடுத்துருக்கியே, அவனால உனக்கு ஒரு தோடு வாங்கி போட முடியுமாடி? ஐயோ அம்மா மானம் போகுது, நிறுத்துமா. நீதான் என் மானத்தை வாங்கிட்ட, என் கௌரவத்தை மண்ணில போட்டு பதச்சிட்ட. அவன்கிட்ட எதை கட்டிடுமா? எங்க நான் எடுபட்ட சிரிக்கி உனக்கு புத்தியே கிடையாது, இப்படி வெக்க கிட்டதனமா பேசுறியே. நீ பொம்பளையா என்ன? அடியே வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்கறக்கு இந்த அண்ணக்கிளி ஒண்ணு வெறும் சிரிக்கி இல்லடி. உன் கல்யாணத்துக்காக 500 ரூபாய் வச்சிருக்கேன், 5 பவுன் அசலா வச்சிருக்கேன், பசுமாடு வச்சிருக்கேன், இதெல்லாம் உனக்கு தாண்டி. என் மருமகன் ஆனை மேல வருவான், குதிரை மேல வருவான், மோட்டார்ல வருவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் கனவுல மண்ணெள்ளி போட பாக்குறியாடி? அடியே இதுக்கு ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். சீமனை வந்து செத்து போற. எப்படிச்சிருக்காருங்க என்ன வாயடிச்சு பாக்குற? கொடுத்த என் கண்ணை என்னாலே நம்ப முடியல தாமரை. உங்க அம்மா உங்ககிட்ட சண்டையில போட்டது எப்படி வந்த? அது தடுத்தா நான் நின்னுருவேனா? மைக்கம் தெளிஞ்சதுமே உன்னை பாக்கணும்னு நினைச்சேன். நீ வைத்தியர் கிட்ட போயிருக்கதா சொன்னாங்க. உங்க அம்மா என்ன சொல்லுது? அதுக்கு வர்மா தெரியாது மச்சான், நான் சீமனை ஊதிட்டு சாக போயிட்டேன். ஐயோ தாமரை, உன்னை விட்டு நான் போயிடுவேன் மச்சான், சும்மா பாசாங்க. எங்க அம்மா பட்டு போடுவையும் பதக்க சங்கிலியோட வந்து பொண்ணு கேட்டா தருவேன்னு சொல்லுது. இப்ப சந்தோஷமா மச்சான்? நீ கொஞ்சம் நிதானமா இருந்துக்க. ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம சங்கத்துல முன்னுக்கு நின்னு போராடுறவங்கள பெரிய தம்பி தீத்து கட்டிட்டு வரானோ? அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பயப்படாத. ஆமா நீ பெரிய வீர, ஒன்னொன்னு பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஏங்கதி? ஊர் இருக்கிற நிலைமையில உன்னை பத்தியே யோசிக்கிறிய. ஒவ்வொருத்தனும் உசுருக்கு பயந்து வீட்டுல உட்கார்ந்தா அப்புறம் ஊர் என்ன ஆவருது?
நம்ம சனங்க நிம்மதியா மூணு வேளை சாப்பிடணும், நல்ல துணிமணியை கட்டிக்கணும், குடி இருக்க நல்ல குடிசை வேணும், அதுக்கு நம்ம உழைப்பைக்கு ஏத்த கூலி வேணும். அந்த கூலியை பெற போராட்டத்துல நான் செத்தாலும் சந்தோஷம்தான். ஏய் அழாத, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், எனக்கு ஒண்ணு ஆகாது. நம்ம ஊர்ல உன்னையே முனியின தலைவரும் மூணு பேரையும் பாக்குற இடத்துல தீத்து கட்டணும் சொல்லி பெரிய தம்பி அடியாட்களுக்கு உத்தரவு போட்டிருக்கானா? திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு உனக்கு நான் தாலியை கட்டிட்டேன், தாலி அறுக்கிற மாதிரி இந்த குழு குழுக்குற. நீ செத்தா நான் தாலி அறுக்க மாட்டேன், இங்க பாரு இந்த குண்டு மணி அரைச்சு திண்டுட்டு செத்துருவேன். தாமர என்னடா ஒரு தீபிடி தாங்க. யாரு கேட்டது? உங்க அப்பா கேட்டுச்சு. காசு குடுறா? இந்தா இந்தா உங்க அப்பா மாரி ஜனாதிபதி போடா எடுத்துக்கிட்டு ஆளை பாரு. அப்பா இந்தா பா தீபிட்டி. டேய் கடையில யாரா இருக்குது? அவன் மண்டைங்கிறானா, அவன் பொண்டாடிக்கிறாளா? அந்த மண்டையை நான் பாருங்க, நான் விளையாட போறேன் பாப்பா. என்ன மாதிரியே இருக்குதுங்களா என் பிள்ளைங்களும். என்ன சொல்லு, தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு வீடியோ கொடு. உன் கூட பெரிய ரோதனா போச்சியா? வத்திப்பட்டி மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன், என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்கு, நம்ம வேலை வெட்டி இல்ல. என்னது எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா அது எப்பறம் உனக்கு தெரியும்? அதான் அஞ்சாறு வத வதன்னு வெட்டி விட்டு தெரியாது. டேய் அது என் ஆன்ம தன்மடா, என்னுடைய வீரம். டேய் என்ன பெத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ஏழா நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ண. என் பேர் கணேஷ் இல்லடா பாடுறா. இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு, அதை எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம்? அது என்ன கேக்குற, மாமியா விட்ட ஒரு கெடா விருந்து போய் ஒரு பத்து நாள் குடும்பத்தோட உட்காந்து குமுறி எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஆமா நீ ஏன ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணு இல்லடா, என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், அஞ்சு பசங்க, ஏழு பேர் சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாடிக்கு துணையா இருக்கண்டா. பள்ளையாறு வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன், அங்க ஒரு வேலை இருக்குதா, காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கு வந்துடலாமா, கையில நிறைய காசா. என்ன வாழ்க்கை இப்படிதான், இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிடறோம். ஏன்னா இந்த கொட்ட குச்சி மாதிரி ஒண்ணு மேல எங்க வாங்கின பீடி? எங்க வாங்கின பீடி? மண்டையங்கிட்டதான் வாங்கினேன். மண்டையும் கிடையாது, தலையில மசாலா இருக்க வாங்குவானா? சொல்லு மண்டைங்கெல்லாம் வாங்குவானா? அவங்க ஒரு முட்டா பையனா? ஏன் பாய் கடை வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிருவேன், அப்புறம் உன் குடும்பம் அனாதை ஆகி போயிடும், உன் பொண்டாட்டி விதாயி ரோட்டில் நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன், பாய் கடையில வாங்க வேண்டியதானே? நம்ம கறி பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி ஆயிட்டு வர்றாரு, நான் வாங்குவேன். என்ன நான் தடிக்குது குடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே, வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கிட்டு? பீடி வாங்க கொண்டாட்டி கூப்பிடுறாட்ட ஒரு பத்து பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது? எப்படியோ ஒரு பத்து பீடி கிடைச்சது, பத்து ரெண்டு நாளைக்கு நல்லா ஜம்மு கூட வேண்டியதுதான். Thank you.
உன்னை காதலிக்கிறேன்ல, எனக்கு ஒரு முத்தம் தர மாட்டியா? என்னது முத்தமா? முத்தம்னு கேட்டேன், இதுக்கு போய் அழட்டிக்கிற? நான் மாட்டேன். முதல்ல முத்தம் கேப்ப, அப்புறம் முழுசா கேப்ப. என்ன விடு சாமி. தாமரை, இப்ப நீ கொடுத்துட்டு போல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசலன்னா என் பசுமாடு என்ன பால் கறக்காதா? போயா. ஏய், நீயா கொடுத்துரு இல்ல கற்பழிச்சிருவேன். முடிஞ்ச செஞ்சுக்க, யார் வேணானா? நேரம் ஆகுது, சீக்கிரம். பயமா இருக்கா? என்னால வாழ்பழத்தை உரிச்சு தர முடியாது, திங்க ஆசைப்படுறவங்க தான் உரிச்சுக்கணும். என் ஆசை மச்சானே உன்னை. தெரிஞ்சே தோற்கலாம், இன்னும் தெளிவாக கற்கலாம்.
என்னடா இன்னும் பண்ணே காணோம், வீட்டுக்கு போய் பாப்போமா? பரவாயில்லடா, எந்த வேலை எப்படி போனாலும் காலையில வயலுக்கு வராம இருக்க மாட்டாரு. என்ன முனியா? கதிர் நல்லா பழுத்துட்டு அறுவடைக்கு சொல்லி அனுப்புவீங்கன்னு காத்திருந்தோம், ஒன்றும் தகவல் வரல. அதான் ஐயா கிட்ட அறுவடை எப்போன்னு கேட்டு போகலாம்னு வந்தோம். யோசனை பண்ணி சொல்கிறேன் ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்லை, கதிர் முத்தி சுடிஞ்சிட்டு ரெண்டு ஒரு நாள் அறுக்கலைன்னா அறுவாளில் மாட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அற வெள்ளாமல் தான் விளைஞ்சதை காலகாலத்தில் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? எப்போ அறுக்கிறதுன்னு நான் வந்து சொல்கிறேன் முனியா. சரிங்க. அறுவடை அப்போ தான் நல்லா சோறு கிடைக்கும், அதுவும் இந்த வருஷம் கிடைக்காது போல. அண்ணே ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு. வாங்க பண்ண. வணக்கம் பெரிய தம்பி. என்ன இவ்வளவு தூரம்? நீங்கள் வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நான் சாயங்காலம் அணகுடியில் தொழிலாளர் சங்கத்தானுங்க ஆறு படி கூலிக்கெடு பிரச்சனை பண்ணுறாங்களாம். அதான் நம்ம சங்கத்தாளுங்களை கூப்பிட்டு போய் ஒரு நாலு தட்டு தட்டி அறுவடை ஆரம்பிச்சு வச்சுட்டு வரலான்னு போறேன். உங்களுக்கும் அறுக்கணுமா? ஆமாம் தம்பி, கதிர்முத்தி சொடிஞ்சிட்டு ரெண்டு ஒரு நாள்ல அறுத்துடணும், இல்லைன்னா அற வெள்ளாம தான். அறுக்கணும்னு முன்னமே ராமானுசன் கிட்ட சொல்லியிருந்தேன், தகவல் வரல, அதான் பார்த்துட்டு போலாம்னு. அறுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல சில கணக்கு வழக்கு தீர்க்க வேண்டியிருக்கு, அதை தீர்த்துட்டு அறுத்துக்கலாம். வரட்டா? இந்த புள்ளி வந்து உங்க ஊர்ல கிழிஞ்சிருக்கா? ஆமா அதான் சொல்றோம். கிழிஞ்சது எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கண்டா. யோ இதான் சொல்லி இருக்கேன், கிழிஞ்சிருக்குன்னு. பழத்தை காத்து கொடு. எங்க மறுபடி பழத்தை காணா? மேல கை வச்சாலும் பரவாயில்ல, இவன் வாய திறந்தே பாத்துருவோம். நல்லவன் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்க. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கடையை மாத்தி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கடை நல்லா வர நான் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. செய்யறேன். வா வெளியே வா. இந்த வந்துருண்ணே. அவள மாதிரியே வராம வியாபாரம் நல்லா நடக்க நீங்க என்ன சொன்னாலும் நான் சரியா தயாரா இருக்கேன் சொல்லுங்கண்ணே. முதல்ல இந்த வெத்தலையை கார்ல வச்சு கும்பிடு. நல்லா இருக்கு. பொறி உண்ட பாட்டு இருக்குல்ல? ஆமா அதை எடு. இது எடுத்துறண்ணே. இப்ப என்னென்ன பண்ண? அதை கிழக்க போடு. போட்டோ உடஞ்சிருவனே. போடு. சரி போடுறேண்ணே. வாழ்க்கையும் உருளும். அப்படியானே இந்த பாட்டு எடுத்து
அந்த பாட்டை எடுத்து மெதுவா உருட்டி விடு. சரிண்ணே உருட்டிடுவா. உருட்டி விடு. உருட்டிடுறேன். உருட்டியா? ஆ உருட்டிடுறேன். அதை இடு. இதே இருக்கனே இதே உடைக்கறேனே. அப்படிதான். சொல்லுங்க அடுத்து என்ன பண்ண? நீ என்ன பண்ற? கடைக்குள்ள போ. போறேனே. அண்ணன் பண்ற பாட்டு பெருசா கடை வச்சிருக்கிற போல இருக்கு. பரவாயில்லையே. அண்ணே இப்போ என்ன பண்ணணும்? பாட்டப்படாத. கடையை மூடி திறந்தா மறுவாழ்வு. அண்ணே என்னண்ணே? ஏ எது கடை தேத்துறீங்க? அப்பா அண்ணே யார்கிட்ட வேலை காட்டுறீங்க? மறுவாழ்வு சொல்லி இருந்த ஒரு மாதிரி பார்த்தானே. பச்சத பார்த்தானா எடுத்ததை பார்க்கலையா? ஒரு டீ ஒன்று போடுங்க. Ha ha ha!
உங்க அக்கிரமக்கார பெரிய தம்பிக்கு யம. அவர் சங்கத்துல சேர வச்சு மறுபடியும் எங்களை கொட்டில் அடைக்க பாக்குறாரு. அது நடக்காது. ஐயா கோபமா இருக்காரு. உங்க வீட்டுல அடைச்சு வச்சிருந்த டீ கடைக்காரனையும் முனியனையும் அவங்க கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டாங்க. ஐயோ, அவனுங்க எங்களை கண்டதும் டீ கடைக்காரனை தவிர மற்ற பயல்களை ஓடி போயிட்டானுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, லாரி கொண்டு வந்திருக்கேன், ஒரு பொண்டு பிள்ளைய விடாம எல்லாரையும் ஏத்திட்டு போறேன். இன்ஸ்பெக்டர், எங்க டீ கடையில நிறுத்திருக்க கிசான் போலீஸை கூப்பிட்டு போயிருங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன், தூண்டில் போட போறேன். வந்துட்ட கொண்டாதீங்க.
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. ஐயா, அவரை கொல்ல முடியலையா? சுதா சார் பக்ரியை மட்டும் மாட்டிக்கிட்டாரு. நான் பெரிய தம்பி பேசுறேன். நம்ம ஆள் ஒருத்தன் செத்துட்டான், மற்றவங்களுக்கு நல்ல அடி. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு ஒருத்தனை பலி கொடுத்துட்டோம். அவங்கள ஒட்டு மொத்தமாக பலி வாங்கிடுவோம். அணக்குடியில் அறுப்புக்கு போயிட்டு வந்த நம்ம ஆளுங்களை வழிமறிச்சு அவங்க தாக்க, நம்ம ஆளுங்களும் திருப்பி தாக்க, ரெண்டு பக்கமும் உயிர் சேரும். இப்படி தான் செய்தி வரும். நம்ம திட்டம் பிசகாது. கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் நமக்கு தான் சாதகமாக முடியும். நிறைய பேர் அனுப்புங்க, துப்பாக்கி வேணும். ம், அவங்க கிட்ட நேருக்கு நேர் மோதி நாம ஜெயிக்க முடியாது. அவனுங்க போர் வித்தைகளையும் சண்டை உத்திகளையும் கத்து வச்சிருக்காங்க. எங்க அடிச்சு அவனுங்க மண்டி போடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தலைவரே, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் இன்னும் போலீஸ் வரல? ஏ, பெரிய தம்பி நம்மளை அடிக்கிறதுக்கு ஆட்களை திரட்டுறான். அதனால தான் போலீஸை வர சொல்ல. போலீஸை வச்சுக்கிட்டு நம்மளை அடிக்க முடியாதுல்ல? இது போலீஸ் ஜீப் இல்லை, மிராசங்க ஜீப்பு. பெரிய தம்பி ஆட்களை திரட்டுறான். நாம தப்பியோடைய பக்கரியை விட்டுருக்கணும், அடிச்சிருக்க கூடாது. இப்போ நம்ம குற்றம் செஞ்சிட்ட மாதிரி பெரியதேமி நம்ம மேலேயே திசை திருப்பிட்டான். எங்களையே குறை சொல்லுங்க தலைவர், அவன் உங்களை கத்தியால் குத்தி கொல்ல பார்த்தான். அதிர் மட்டும் தடுக்கலாம், நீங்கள் செத்துருப்பீங்க. நான் செத்த ஒன்று குடிமலைக்கு போயிடாது. இப்போ அதை விட பெரிய ஆபத்து வந்துருமோ எனக்கு பயமாக இருக்கு. தலைவரை, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியல? நம்ம தலைவருங்க கட்சி மாநாட்டுக்காக கேரளா போயிருக்கிறாங்க. நமக்கு உதவிக்கு வர யாரும் இல்லை. அதனால் நாம் இப்போ ஊரை காலி செஞ்சுட்டு போயிடுவோம். பிரச்சனை அடங்கினா தான் திரும்பி வந்துடுவோம். உசுறு போயிடு, பயப்படுறவங்க போகலாம், நாங்க யாரையும் தடுக்க மாட்டோம். போக, நீங்க எல்லாம் மனுஷனுங்களா? நம்மளுக்காக தலைவர் செத்துருக்கலாம்னு சொல்றாரு, நீங்க எல்லாம் பயந்துகிட்டு ஓடி போயிடலாம் சொல்றீங்க. வெக்கமா இல்ல? செத்தாலும் பயந்துகிட்டு ஓடக்கூடாது, கோழிங்களா நாம? நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்க, அப்புறம் பெரியதேமி என்ன பண்ணுவான் தெரியுமா? நாளை காலையில டிராக்டர்ல கொண்டு வந்து நம்ம வீட்டெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு உழுது எல்ல வச்சிருவான். நம்ம வாழ்ந்த அடையாளமே இல்லாமல் அழிச்சிருவான். அப்புறம் நாம் ஒருபோதும் திரும்பி வர முடியாது. வீடு வாசல் இழந்துட்டு நாடோடையத்தை தெரியணும். நம்மளை ஜெயிக்க முடியாது அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்ணுவான். கோழை மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்ய தயங்க மாட்டான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கணும். தலைவர் பெரிய தம்பி, நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் பெரிய தம்பி, தலைவர் பெரிய தம்பி, நெல் உற்பத்தியாளர் சங்கம், 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 நெல் உற்பத்தியாளர் சங்கம். Thank you.
முதல்ல இந்த டீ கடையை கொளுத்துங்க. போங்கடா. கொண்டு உள்ள எல்லாம் ராமையா வீட்டுக்குள்ள போய் ஒண்டிக்குங்க. பயப்படாம போங்க. போங்கறோம்ல போ. வீரா அவங்க பாதுகாப்பாரு. பரீத்தில வர கொளுத்துக்கடா கொளுத்துக்கடா. இந்த பக்கமும் கொளுத்துக்கிறேன். எல்லாரும் எங்கூட வாங்க. எதிர்த்த எவனும் உயிரோட இருக்க கூடாது. ஒரு பயலும் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் சொல்லுங்க. இந்த இடமே சுடுகாரா மாறணும். எல்லாரையும் கொளுத்துங்க. ¡Gracias!